Hi friends, welcome and welcome to All in All. நீங்க இன்னும் இந்த சேனலை subscribe பண்ணினா subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆப்ப pan எடுத்து வச்சிருக்கேன். அதைய ஸ்டவ்ல ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹீட் பண்ண கல்ல நான் கொஞ்சமா மாவு எடுத்து சென்டர்ல ஊத்திக்கிறேன். ஊத்தினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கமா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. அடுத்து ஒவ்வொரு கேப்லயுமே அந்த நாலு இது போட்டோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு கேப்லயுமே அதே மாதிரியே அந்த கேப்பை ஃபில் பண்ணிருங்க. பாருங்க எவ்வளவு சிம்பிளா நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்ப ஊத்தி வச்சதுக்கு அப்புறமா மாவை நம்ம ஸ்டவ்ல வச்சிடலாம். ஸ்டவ்ல வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருங்க, நல்லா சுத்தியில விட்டுருங்க. ஆயில் போட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இப்ப பாருங்க நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல பொன்னிறமா நம்மளுக்கு வந்திருக்கு, பூ மாதிரியே வந்திருக்கு பாருங்க. இனிமேல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நீங்களும் ஊத்தி பாருங்க. பாருங்க நான் பிளேட்ல மாத்திட்டேன், நல்லா அழகா வந்திருக்கு பாருங்க. பின்னாடி திருப்பி போடுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இதுலயே அஞ்சு பெட்டல்ஸ் வர மாதிரி ஒரு பூ அப்போ நான் சுட போறேன். சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்ததை விட கம்மியான அளவுக்கு மாவு ஊத்திருங்க. ஒரு பெட்டல், அடுத்து அதுக்கு பக்கத்திலே இன்னொன்னு போட்டுருங்க. அடுத்தது கொஞ்சம் தள்ளி அடுத்த ஒன்று போடுங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் அஞ்சாவது பெட்டல்ஸ் போட்டுருங்க. அவ்வளோதான், போட்டது மேலேயே ஒரு டைம் நல்லா வரல அப்படின்னா மறுபடியும் போட்டுருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்மளுக்கு பூ ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching.